வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நாங்கள் கேரளாவில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளா கோட்டாயம் என்ற ஒரு இடத்துல போய் நின்று நாங்கள் அந்த இடத்துல எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நாங்கள் நின்று நாங்கள். இங்கே உள்ள வெஹிக்கிள் எல்லாம் கேரளா வெஹிக்கிள், KL வந்து ஸ்டார்ட் பண்ணும். நாங்கள் கேரளாவில் கோட்டாயத்தின் இடத்து எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறதோட வெஸ்டர்ன் யூனியனில் போய் காசு எடுக்கிறது எடுக்கிறதுக்கு மாதிரிதான் போகிறோம். இப்போ ஆட்டோவுக்கு ஓட பண்ணினாங்கள், ஆட்டோ வந்துட்டுது. ஆட்டோவை பார்த்தீங்களோண்டா அது ஸ்டார்ட் பண்ணது KL. இங்கே ஆட்டோ ஹை பண்ணினா ரிலையபிளாக இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணினேன். அப்போ ரிலையபிளாக இருந்த ஆட்டோவில் ஏறினாலும் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறது. அப்போ நெகோசியேட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறோம் ஓடினியோ அல்லது எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோக்காரன் வந்து ப்ரைஸ் சொல்லுவினேன். மற்ற மாநிலம், அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தில் போனான் அந்த மாநிலங்களில் இல்லாத கணக்கு இங்கே வந்து இந்த ஜெனுவினிட்டி வந்து கொஞ்சம் கூட இருக்கிறத காணத்தக்கதாக இருந்தது. இப்போ நாங்கள் வீட்டேந்து வலிக்கிட்டு ஆட்டோவில் வந்து கோட்டாயம் டவுனை நோக்கி போகிறோம். கோட்டாயம் வந்து இந்தியாவில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள இடம்தான் இந்த கோட்டாயம் என்ற இடம். இந்த கோட்டாயத்தில் வந்து கூடின மக்கள் சொகை வந்து கிறிஸ்டியனிட்டியை தான் இருப்பினியா. கோட்டாயம் டவுன் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ரவுண்டை கண்ட உடனே கோட்டாயம் டவுன் வந்துட்டுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கோட்டாயம் வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி. இது கோட்டாயம் கொச்சினில் இருந்து 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் டிரைவிங் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது. கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு கோட்டாயத்துலேருந்து போவோம். அந்த வீடியோ வந்து நான் பேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறேன், பாருங்க எவ்வளோ தூரம்னு சொல்லி. இதுலேருந்து 3000 ரூபா கொடுத்தா கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு போகலாம். அடுத்தது கோட்டாயத்தை பார்க்க ஸ்ரீலங்காவில் உள்ள கண்டி அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது கேரளாவில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கா ஃபீலிங் வந்து இருக்கும். கேரளாண்டாலே போட் ஹவுஸ் தான் ஃபேமஸ். போட் ஹவுஸ் ஹாய் பண்ணலாம். கேரளாவுக்கு போனால் எங்கேயுமே போட் ஹவுஸ் ஹாய் பண்ணலாம். அதுவும் கோட்டாயத்துலேருந்து 1.5 மணித்தியாலம் தூரத்தில் போட் ஹவுஸ் ஹாய் பண்ணுற இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் ஹாய் பண்ணி மக்கள் உல்லாசமாக திரியின. நார்மலாக ஹனிமூன் அல்லது ஒரு ஹாலிடேக்கு போகிறாக்கள் வந்து கேரளாவில் இந்த போட் ஹவுஸ் ஹாய் பண்ணுறது ஒரு ஃபன்னை வந்து பார்க்குறவ. கேரளாவுக்கு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் போட் ஹவுஸை ஹாய் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாகவும் வந்து இருக்கும். கோட்டாய டவுனை பற்றி பார்த்தால், கோட்டாய டவுனில் வந்து கிறிஸ்டியானிட்டி மக்கள் தொகை கூடன்றதால் எங்கேயுமே அடிக்கடி சர்ச் பார்க்கலாம். மற்றது ஒரு கோயில் நாங்கள் கண்டனாங்கள். அந்த கோயிலில் வந்து ஜானயம் இருந்தது. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணினாங்க. கோயிலுக்குள்ளே போகலாம போச்சுது. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ரீலங்காவிலையும் இதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போவேன் ஆட்டோவில். அதே மாதிரி கோட்டாயத்துலேயும் நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ஆட்டோ ஒன்றில் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போகிறத இப்போ நாங்கள் வெஸ்டர்ன் யூனியனுக்கு போய் கொண்டிருக்கோம். வெஸ்டர்ன் யூனியனை தான் தேடி கொண்டு இருக்கிறோம் காசு எடுக்கிறதுக்கு. இந்தியாவில் காசு எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஏடிஎம்மில் எடுக்கலாம் அல்லது வெஸ்டர்ன் யூனியனுக்கு அனுப்பி வெஸ்டர்ன் யூனியனில் எடுக்கலாம். ஏடிஎம்மில் எடுக்கிறது தான் ஈஸியான வழி. நான் தவறுதலாக வெஸ்டர்ன் யூனியனுக்களால் எடுப்பேன், அது ஓகே இருக்கும்னு சொல்லி வெஸ்டர்ன் யூனியனுக்கு மாற்றினது. வெஸ்டர்ன் யூனியனால் எடுக்கிறதால பல சிக்கல்களை சந்தித்தது. பாஸ்போர்ட்டில் கொண்டு போயிருப்போம், ஆனால் 50,000 ரூபாய்க்கு குறையத்தான் எடுக்கலாம். அதாவது 49,999 ரூபாய்க்கு குறையத்தான் எடுக்கலாம் காசில் காசை, அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவீங்க. பேங்க் அக்கௌண்ட் எங்களுக்கு அங்கே இருக்காது ஃபாரினர்ஸ்ன்றதால். அப்படி இருக்காதுன்றால் தெரிஞ்சாலும் அவைகள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம்னு சொல்லுவினேன். அப்போ வெஸ்டர்ன் யூனியனாலே அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சிக்கலுங்கள் எனக்கு இருந்தது. சில இடங்களில் சொன்னவை அப்படி தேவையில்லை, தாங்கள் ஃபுல்லாக காசாய தருவேன் ஃபாரினர்ஸ்ன்றதால் என்று சொல்லியும் சொன்னவை. ஆனால் நான் போன இடமெல்லாம் காசாக தெரியலை. 49,999 ரூபா தான் தந்தவை. இப்போ பல இடங்களில் வெஸ்டர்ன் யூனியன் தேர்டியும் எங்களுக்கு கிடைக்கல. சேர்ந்து ஒரு பேங்க் கொண்டது தான் வெஸ்டர்ன் யூனியன் ஒர்க் பண்ணமுன்னு சொல்லிட்டு அந்த பேங்கை நோக்கி தான் தேடி கொண்டு போகிறோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம்.
பலதரம் ஆட்டோ வரி மாறி வெவ்வேறு இடங்களுக்கு போயும் வெஸ்டர்ன் யூனியனாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. இதே வாய்ஸ்ன்ற ஒரு கார்டு இருக்கு, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சது. அந்த வாய்ஸ்ன்ற கார்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இன்சர்ட் பண்ணினா 10,000 ரூபா எடுக்கலாம். அப்படி பலதரம் 10,000 ரூபா எடுக்கலாம். 10,000 எடுக்க 200 ரூபா கமிஷனாக வட்டுவினேன். அது வந்து ஈஸியான வேலையாக இருந்தது. இப்போ நாங்கள் செய்கிற எக்ஸசைஸை பார்க்க இது வந்து இதில் ஒரு 50,000 எடுக்கிறதுக்கு நாங்கள் செலவழிக்கிற காசும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் வாய்ஸின் கார்டை யூஸ் பண்ணி எடுக்கிறதும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது. அந்த ஏஜென்ட் வந்து காசு தருவாருன்ட்டு சொல்லி கால் பண்ணி கேட்டால் போல் போனாங்கள். அதுக்காண்டி வந்து 9 மணிக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், திறக்கமுண்டு. அதுக்கு முதல் ஒரு சாயாவோட வாங்கி குடிச்சிட்டு போய் அந்த வெஸ்டர்ன் யூனியன் கடையில் கேட்டேன். இந்த இடத்துல தான் இருந்தது. அவையில் சொன்னவ தங்களால் வந்து காசு தர இல்லாது திருப்பி அந்த இன்னொரு பேங்குன்ற இடத்துக்கு கைட் பண்ணி விட்டவன் அங்கே போய் தான் கேட்டு பார்க்க சொல்லி, அதுவும் வந்து டவுட். ஆனால் ஏற்கனவே வெஸ்டர்ன் யூனியனுக்கு காசு வந்து ரான்சர் பண்ணியாச்சு. 50,000 ரூபா வந்து எந்த அக்கௌண்ட்டில் இருந்து கொண்டிருக்குது. அந்த காசு எடுக்கலாமா இல்லையான்றது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கொண்டு தான் போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே மெக்கானிக் கடைகள் கணக்கு இருந்தது, அதாவது மோட்டர் சைக்கிள் மெக்கானிக் கடைகள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. இது ஸ்ரீலங்காவிலையும் இதே மாதிரி தான் பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் ரோட்டுகள் இருக்கும், இதே மாதிரி தான் மக்கள் பழக்க வழக்கம் எல்லாமே இருந்தது, பார்க்கத்தக்கதாக இருந்தது. புட்டு தொடக்கம் இடியப்பம் வேறு, சாயம் டீ தொடக்கம் காஃபி வேறு, எல்லாமே அதே இதுகளை பார்க்கத்தக்கதாக இருந்தது. கடைசியாக நாங்கள் வெஸ்டர்ன் யூனியன் பிரான்ஞ்சை கண்டுபிடிச்சாச்சு. வெஸ்டர்ன் யூனியன் பிரான்ஞ்சில் போய் வெயிட் பண்ணி காசும் எடுத்தாச்சு. அந்த என்ன ஸ்டோரி நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா, வெஸ்டர்ன் யூனியனுக்கு போய் நாங்கள் அந்த நம்பரை கொடுத்தோன்னே அவையை ப்ராசஸ் பண்ண வெஸ்டர்ன் யூனியன் அங்கே ட்ரான்சாக்ஷனை ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன் சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சது. திருப்பி வந்து வெஸ்டர்ன் யூனியனுக்கு சிட்னிக்கு கால் பண்ணி, இல்லை நாங்கள் ஃப்ராட் இல்லை, எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காசு எடுக்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொடுத்தோம், ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னது. அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு அரை மணித்தியான முக்கால் மணித்தியான கதைச்சா போல தான் அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணினவன். ரிலீஸ் பண்ணின உடனே திருப்பி பேங்கில் சொல்லி அந்த ஃபண்டை வந்து எடுத்துட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கோம். ஒரு ஹாஃப் அ டே ப்ரோசஸ், அதாவது அரை நாளுங்களுக்கு எடுத்தது இந்த அளவு காசம் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஒரு 49,999 ரூபா எடுக்கிறதுக்காக அரை நாள் மினக்கிறது வந்து ஒரு நல்ல விடயம் இல்லை. இப்போ டூர் போய்கொண்டு கேட்க நீங்கள் காசு கொண்டு வந்து நேரடியாக வந்து இந்தியாவில் மாற்றலாம், அல்லது வாய்ஸ் கார்டை யூஸ் பண்ணி கூட மாற்றலாம். இது என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பட்டதால் இந்த வீடியோவில் சொல்ல வேணுமென்று சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போவேக்க ஈஸியான வேலையில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறது வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் உங்களோட டூரை வந்து இலகுவாக போகிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. நன்றி.